வெல்கம் டு ராயல் ஹபீப்ஸ் கிச்சன். சிம்பிள் அண்ட் ஈஸியாக இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சிம்பிள் அண்ட் ஈஸியாக டொமேட்டோ அண்ட் சில்லி சோஸ் எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சமைக்கலாம். ஒரு தாச்சு எடுத்து அதில் வந்து நல்லா பழுத்த தக்காளி 500 கிராம் எடுத்து அதை வெட்டி தாச்சில் போட்டு குறைஞ்ச நெருப்பில் மூடி 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா குக் பண்ணணும் லோ ஃப்ளேமில். 5 மினிட்ஸுக்கு பிறகு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த தக்காளி வெந்திக்குதுண்டு. நல்லா பழுத்த தக்காளி பழங்கள் தான் எடுக்கணும் சோஸ் செய்கிறதுக்கு. நல்லா வெந்ததுக்கு பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு பிறகு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து 500 கிராம்ஸ் தக்காளி, வேக வச்ச தக்காளி, அதோட வந்து 2 வெள்ளைப்பூடு பல்லு 2 எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி இஞ்சி பூடு பேஸ்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இருந்துச்சுன்னா 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஈச்சப்பழம் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 150 கிராம்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதோட சில்லி பவுடர் 50 கிராம்ஸ், உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைண்டா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை பார்த்து ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். வினிகர் வந்து 1 கப் ஆட் பண்ணுங்கள், 1/2லேருந்து 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லா திங்ஸையும் ஒன்றுக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கு பிறகு அது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு அது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். அந்த பாருங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணது பிறகு டொமேட்டோ வந்து எப்படி நல்லா ஜூஸ் ஆகிக்குது. இந்த டொமேட்டோவை ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்று எடுத்து அந்த ஸ்ட்ரெயினரில் அரைச்ச டொமேட்டோ பியூரியை போட்டு நல்லா வடிச்சுக்கொள்ளணும். நல்லா வடித்ததுக்கு பிறகு பாருங்கள் ஸ்ட்ரெயினரில் வந்து கொஞ்சம் அந்த தக்காளி பேஸ்ட் இருக்கும். அந்த பேஸ்ட்டை அதையும் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும். அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோனீங்கன்னா ஒரு பீஃப் கறி இல்லாட்டி பீஸாக்கும் அதை சோஸ்க்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். உங்களுக்கு பீஃப் என்ன சரி ஒரு கறிகளுக்கு அதை போட்டுக்கொள்ளையிலும். அதை எடுத்து வெறியை ஸ்டோவ் பண்ணிக்கோங்க. அதை வெறியை எடுத்து ஸ்டோவ் பண்ணதுக்கு பிறகு ஒரு தாச்சை சூடாக்கி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஹீட் பண்ணணும். அந்த தாச்சில் எந்த தண்ணியும் இல்லாமல் அதை நல்லா காய்ச்சணும். நல்லா காய வச்சதுக்கு பிறகு அரைச்சி வடித்து அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் போட்டு அதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். இடைவிடாமல் நல்லா கிளறிக்கொண்டே குக் பண்ணணும். அதை குக் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் அதை குக் பண்ணதுக்கு அப்புறம் அது திக்காகி வரும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இதுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலை. தக்காளி நல்லா பழுத்துச்சுட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அதுவும் வரும். அடுத்து டேட்ஸும் இன்னொரு கலரிங்காக கலர் அது கொடுக்கும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு பிறகு வந்து நீங்கள் அவங்களோட சோஸை வந்து இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதில் ஒரு ட்ராப்ஸ் சோஸ் ஊற்றி பாருங்கள். அந்த பிளேட்டில் பாருங்கள் இப்போ இது நான் ஊற்றி வைக்கிறேன். ஆனால் வந்து அப்படியே வடிஞ்சு வருதில்ல. சம்டைம் நீங்கள் பிளேட்டில் ஊற்றி உங்களுக்கு அந்த தண்ணி மாதிரி வடிஞ்சு வார மாதிரி இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சோஸ் வந்து குக் ஆகணும். இந்த மாதிரி வடியாமல் ஸ்லோவாக வடிஞ்சு வார அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களோட சோஸ் வந்து பர்ஃபெக்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு பதத்தில் வந்து நீங்கள் இந்த சோஸை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதை நல்லா இந்த அளவு பதத்தில் எடுத்து அதுக்கு பிறகு வந்து கேஸ் ஆஃப் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக ஆற விடணும். அந்த பதத்தில் எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டதுக்கு பிறகு ஒரு பாட்டில் கிளாஸ் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கிளாஸ் பாட்டிலில் செஞ்சு அந்த ஆறின தக்காளி சோஸை வடிகட்டிட்டு அதை இப்போ உங்களுக்கு ஸ்டோவ் பண்ணிக்கொள்ளையிலும். 1லேருந்து 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஸ்டோவ் பண்ணலும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூடையாக ஸ்டோவ் பண்ணிக்கொள்ளையிலும். இந்த சோஸை சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டாகிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்களோ எங்களோட ஷேர் பண்ணுங்கள். எது மாதிரி ரெசிபி எதிர்பார்க்குறீங்கன்றதும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. புதிய ரெசிபிக்காக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதிய ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்கள்.